ஹலோ சொல்லுமா. ஏய் எங்கடி இருக்க, இன்னும் வீட்டுக்கு வரல? மாமா வரமா, இப்பதான் ஆபீஸ் விட்டாங்க, மந்த் எண்டுமா, அதமா லேட் ஆயிடுச்சு. சரி சரி சீக்கிரமா வாமா. ம் சரிம்மா, பஸ் ஸ்டாப்புக்கு தான்மா போயிட்டு இருக்கேன். பார்த்து பத்திரமா வாமா. சரிம்மா வந்துடுறேம்மா. மச்சான் எவ்வளோ நாள் தாண்டா சின்ன சின்ன மேட்ரா பண்ணுறது, ஒரு நாள் பெருசாக பண்ணண்டா. ஆமாடா, காரு பங்களா நம்மளை சுற்றி பொண்ணுங்கன்னு சும்மா ஜம்முன்னு வாழண்டா. என்ன மச்சான், நேற்று நைட்டு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. சர கஷ்டமாட்டே ஆகிட்ட மச்சான். மச்சான் அங்க பாருடா. மாமா இந்த என்ன சச்சரா. செம்மையா இருக்கடா. வணக்கம், காவல் கட்டுப்பாட்டு அறை, உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க. மேடம் மேடம், நான் கேட்கல பொறுப்படியே வந்துட்டு இருக்கேன் மேடம். நான் பொறுக்கு பசங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க மேடம். சரிங்க மேடம், நீங்க ஆண்டி வந்துட்டு அவங்க போலீஸ் வந்துருவாங்க. சரிங்க மேடம், சீக்கிரம் வர சொல்லுங்க மேடம். ஏய் ஏய் என்னடா ஏய் இல்லை. ஐயோ மாமா பயமா இருக்குதுடா. நீ போய் பெட்ரோல் எடுத்துட்டு வாடா. மச்சான் வேணாம் மச்சான். டேய் பண்றடி, பயமா இருக்குடா. இந்த சம்பவம் அந்த பெண் மருத்துவருக்கு நேர்ந்த கொடூரம் தான் என்
கொடூரமாக எரித்து கொல்லப்பட்டு உள்ளார் இந்த கால்நடை மருத்துவர். கால்நடைகளின் துன்பத்தை போக்கிய இந்த மருத்துவருக்கு இப்படி ஒரு விபரீதம் நடந்ததன் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் சேம்ஷாபாத் நரசையப்பள்ளியைச் சேர்ந்த அதே இடத்துல அறுத்து சாவடிக்கணும். ஏன்னா இவ்வளவு கோவப்படுறீங்க? இவங்களெல்லாம் சாவடிச்சா தப்பு இல்லையா? தப்பே இல்லம்மா, இவனுங்கெல்லாம் மிருகத்தை விட மோசமானவனுங்க. அப்போ ஒரு குயிரை கொள்றது தப்பு இல்லையா? ஒரு பாவமும் பண்ணாத அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் கற்பழிச்சுட்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு பயமே இல்லாம அவனுங்களே தைரியமா இருக்கும் போது தற்காப்புக்காக நம்மள நாம காப்பாத்திக்கிறதுக்கு எதுவும் பண்ணலாமா? தப்பே இல்லம்மா. நீ பயப்படாதம்மா, வெளியில நான் இருக்கேன். நானா நான் இல்ல, என்ன மாதிரி கோடிக்கணக்கான அண்ணன்கள் இருக்காங்க உனக்காக குரல் கொடுக்க. ப்ளீஸ் வேணா விட்டுருங்கண்ணா. தமிழ், இந்தம்மா போன் மறந்துட்டேன். என்னண்ணா இது? பிரஸ் பண்ணி பாருமா. அண்ணா கத்தி பயமா இருக்கு. பயமா? என் தங்கச்சிக்கு பயமா? உருக்கி பசங்களா பசங்களா, சீ